ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு ரிக்குயர்மெண்ட் 2021ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது தமிழோ கடல்ல தமிழ்ல சொல்லணும்னா கடலோர காவல் படை, இதுல இருந்து கேட்டிருக்காங்க. 50 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டிருக்காங்க. நீங்க குரோம்ல போயிட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு 2021 போட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து லேட்டஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 50 வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயரோடது 350 வந்து நார்விக் அண்ட் ஆந்திரிக் ஓடுது. நெக்ஸ்ட் பேட்ச் 2022ல கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்போ வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா, அதாவது 6/12 எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 17/12 வரைக்கும் டைம் இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஃபார் இதில் வந்து ஜென்ரல் டியூட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் கமர்சியல் பைலட் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி வந்து 30 கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. பைலட் என்ட்ரி 10 கேட்டிருக்காங்க. ஃபார் டெக்னிக்கல் வந்து 10 கேட்டிருக்காங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூணு பிரிவாகவும் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைலட்டுக்கு வந்துட்டு 162.5 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வெயிட்லேருந்து 10% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அதை கொடுத்துருக்காங்க. ஐஸ் ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஜென்ரல் டியூட்டி வந்து 30 பேர், கமர்சியல் பைலட் என்ட்ரி இது வந்து பைலட் சர்டிஃபிகேட் இருக்கவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் வந்து பிஇல வந்து இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இடத்துல நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எப்படி அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கேண்டிடேட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, மதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அதாவது செலக்ட் யுவர் கேஸ்ட் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், எந்த ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரீவியஸில் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோ அப்பா யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா இருக்காங்களோ அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, சிட்டி கேட்டிருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஆஃப் சென்டர் கேட்டிருக்காங்க, என்சிசி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா பார்த்து அதை பள்ளி உள்ள டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, 10th + 12th ப்ளஸ் டிகிரி உள்ளது எவ்வளோ, எந்த யூனிவர்சிட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10th 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மெயில் ஐடியில் எப்போ சென்ட்ரு எப்போ எக்ஸாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் ஐடியிலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இந்த கடலோர காவல் படைன்றது வந்துட்டு அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுன்ற ஒரு வகையில் வந்து அடுத்தது வந்து நாலாவதாக வந்து இது இடம்பெற்றிருக்குது, கடலோர காவல் படைன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து இப்போ 50% வந்து டிஃபென்ஸ் ரூலும் 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலும் அப்ளிகபிள் ஆகுது, சரிங்களா? ஏதாவது இந்த கடலோர காவல் படைன்றது வந்து கடல்ல இருந்து 30 கிலோமீட்டருக்கு உள்ள வந்து இப்போ நேவி வந்து ஏதாவது போர் நடந்தால் மட்டும் அவங்க போயிட்டு வந்து நேவி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கடலோர காவல் படைன்றது வந்து எல்லா கடலை சுற்றியும் 30 கிலோமீட்டர் வந்து அவங்க கண்ட்ரோலில் வரும். யாராவது வெளியில் இருக்கவங்க வேற பாகிஸ்தான் வெளி கண்ட்ரியில் இருக்கிறவங்க யாராவது உள்ளே வர்றாங்களான்னு சொல்லிட்டு அதில் வந்து ரெண்டு கேட்டகரி, ஷிப் ஒன்று இருக்குது, ஃப்ளைட் ஆர் ஹெலிகாப்டர், மொத்தம் 3 டிவிஷன் இருக்குது. அதை பற்றி அந்த அதை வந்து பார்க்குற வேலையாக இருக்கும், சரிங்களா? இது நல்ல ஜாப்பு. டிகிரி முடித்தவங்க மெயிலால் லேடிஸ் ஆர் ஜென்ஸ் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.